ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கான மசோதா சட்டசபையில் திங்களன்று தாக்கல் செய்யப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஞாயிறன்று ஜல்லிக்கட்டு ரத்து செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டை துவங்கி வைக்க ஆர்வத்துடன் சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர், திங்களன்று துவங்கும் சட்டசபை கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார். ஜல்லிக்கட்டு அவசர சட்டம்தான் நிரந்தர சட்டம் என்ற பன்னீர்செல்வம் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஒரு அவசர சட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு முன்மொழிவுகள் தயார் செய்யப்பட்டு மத்திய அரசினுடைய உள்துறை, சட்டத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளினுடைய ஒப்புதலை பெற்று, மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்கு நடத்துவிருக்கின்ற தடை முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. நாளை கூடியிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவு வரவு கொண்டுவரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.